கட்டுப்பாடுகளுடன் நாளை அதிகாலை 4 மணி முதல் நாடு மீள திறக்கப்படவுள்ள நிலையில் புதிய சுகாதார வழிகாட்டல் கோவை சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நாளை முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அமலாக்கும் வகையில் இந்த சுகாதார வழிகாட்டல் வெளியிடப்பட்டுள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையிலும் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலும் இரண்டு கட்டங்களாக இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதன்படி அத்தியாவசியமற்ற அனைத்து பயணங்களுக்கும் நாளாந்தம் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையில் அனுமதி வழங்கப்பட மாட்டாதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீள் அறிவித்தல் வரை எந்தவொரு பொதுமக்கள் ஒன்று கூடல்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. பொது போக்குவரத்தின் போது ஆசன எண்ணிக்கைக்கு அமையவே பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும். பொது போக்குவரத்தில் குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதுடன் வாகனங்களின் ஜன்னல்கள் திறந்திருக்கப்படுதல் வேண்டும். வீடு மற்றும் தங்குமிடங்களில் இருந்து தொழில், சுகாதார சேவை, அத்தியாவசிய பொருட்கள் என்பவற்றுக்கு நபர்கள் வெளியே செல்ல முடியும். கூட்டங்கள், செயலமர்வுகள் இணையவழி முறைமையில் மேற்கொள்வதற்கு ஊக்குவிப்பதோடு நாளை முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் 25% பங்கேற்புடன் அதிகபட்சமாக 25 பேருடன் அவற்றை நடத்த முடியும். நிகழ்வுகள், விருந்துபசாரங்கள், வீடுகளில் இடம்பெறும் சிறு விருந்துகளுக்கு அனுமதி இல்லை. பொருளாதார மத்திய நிலையங்கள் மொத்த விற்பனைக்காக அனுமதிக்கப்படுவதுடன் பிரதேச குழுக்கள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் அவை இயங்க வேண்டும். திறந்த சந்தைகள் மற்றும் வாராந்த சந்தைகளின் பிறப்பும் பிரதேச குழுக்கள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் அவை இயங்க வேண்டும். உணவகங்களில் உணவு விநியோகத்திற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நடமாடும் வர்த்தகர்கள் பிரதேச குழுக்கள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் இயங்க வேண்டும். வர்த்தக நிலையங்கள், சில்லறை வர்த்தக நிலையங்கள், மருந்தகங்கள், சிறப்பு அங்காடிகள் மற்றும் வீட்டுப் பொருள் விற்பனை நிலையங்கள் என்பனவற்றில் ஒரு சந்தர்ப்பத்தில் மொத்த கொள்ளளவில் 10% மாத்திரம் அனுமதி வழங்கப்பட வேண்டும். குறித்த இடங்களில் அனுமதிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை வெளியே காட்சிப்படுத்தப்பட வேண்டும். வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அடகு பிடிப்பு நிலையங்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் 5 பேரை மாத்திரம் அனுமதிக்க முடியும் என்பதுடன் ஏனையோர் குறித்த இடங்களுக்கு வெளியே சமூக இடைவெளியை பேணியவாறு வரிசையில் நிற்க முடியும். கட்டுமான தளங்களின் பணிகளை சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய முன்னெடுக்க முடியும். விவசாய நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிகை அலங்கார நிலையம், அழகுக்கலை நிலையங்களை முன்பதிவுடன் இயக்க முடியும். பாடசாலைகளை மீள திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களுக்கு அமைய 200க்கும் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகளை முதற்கட்டமாக திறக்க முடியும். முன்பள்ளிகளை மொத்த மாணவர்களின் கொள்ளளவில் 50% இயக்க முடியும். பகல் நேர குழந்தைகள் பராமரிப்பகங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திரையரங்குகள் மூடப்பட்டிருத்தல் வேண்டும். உடற்பயிற்சி நிலையங்களில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் 5 பேர் மாத்திரமே இருக்க முடியும் என்பதுடன் அருகருகே இருக்கின்ற உபகரணங்களை ஒரு தடவையில் பயன்படுத்த அனுமதி இல்லை. விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு அனுமதி இல்லை. நாளை முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் 10 பேரின் பங்குபற்றுதலுடன் பதிவு திருமணங்களை நடத்த முடியும். 16ஆம் தேதி 31ஆம் தேதி வரையில் ஒரு சந்தர்ப்பத்தில் 25% பங்குபற்றுதலுடன் திருமணங்களை நடத்த முடியும் என்பதோடு அதிகபட்சமாக 50 பேருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் ஒரு சந்தர்ப்பத்தில் 10 பேரின் பங்குபற்றுதலுடன் மரண சடங்குகள் 24 மணித்தியாலங்களுக்குள் இடம்பெற வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதியின் பின்னர் மரண சடங்குகளில் ஒரு சந்தர்ப்பத்தில் 15 பேர் மாத்திரம் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களில் ஒன்றிணைந்த மற்றும் கூட்டங்கள் என்பவற்றை நடத்துவதற்கு அனுமதி இல்லை. கண்காட்சி மற்றும் பெருங்கூட்டங்களை நடத்த அனுமதி இல்லை. செயல்முறை பரீட்சைகள் வழங்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இடம்பெற வேண்டும். மேலதிக வகுப்புகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலை நடவடிக்கைகளை சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய முன்னெடுத்து செல்ல முடியும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட அனுமதி பத்திரம் முறைமையை ரத்து செய்யப்பட்டு வழமை போன்று எந்த சந்தர்ப்பத்திலும் சகலரும் சீனியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சீனி தட்டுப்பாட்டின் கவரத்தைக் கொண்டு நிதியமைச்சினால் சீனி இறக்குமதியாளர்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதற்கமைய சீனி இறக்குமதியாளர்கள் தற்போது மொத்த கொள்வனவுக்கான முன்பதிவுகளை ஆரம்பித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளனர். இதற்காக கடன் சான்ற ஆவணங்களை விடுவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மூன்று மாதங்களுக்கு சீனி இறக்குமதிக்கான தடையை விதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்ததோடு புதிய அனுமதிகளுக்கு அமைய நாளை முதல் குறித்த தடை ரத்து செய்யப்படுகின்றது. அதேநேரம் தற்போது கொழும்பு துறைமுகத்தில் உள்ள சீனி கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளப்பட வேண்டும் என இறக்குமதியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுகம் மேற்கு முனையத்தை கூட்டாக அபிவிருத்தி செய்வதற்காக கையொப்பமிடப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய அதன் 51% பங்குகள் இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு உரித்தாகின்றது. அதேநேரம் அதன் உள்நாட்டு பங்குதாரர்களான ஜான் ஹில்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கு 34% பங்குகளும் துறைமுக அதிகார சபைக்கு 15% பங்குகளும் உரித்துடையதாகின்றது. 700 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் மேற்கு முனையத்தை கூட்டிணைந்து அபிவிருத்தி செய்வதற்காக அதானி நிறுவனம், ஜான் ஹில்ஸ் நிறுவனம் மற்றும் துறைமுக அதிகார சபை ஆகியவற்றுக்கு இடையே மேற்கு முனைய கட்டுமானம், நிர்வாகம் மற்றும் கைமாற்றத்திற்கு அமைவான உடன்படிக்கை இன்று கையொப்பமிடப்பட்டது. 35 ஆண்டு காலத்திற்காக இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இணையவழி காணொலி முறைமையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. 1400 மீட்டர் நீளமான நங்கூரத்துடன் 20 மீட்டர் ஆழமுள்ள மேற்கு முனையம் மீள் கப்பலேற்றல் மற்றும் சரக்குகளை கையாள்வதற்கு பொருத்தமான முனையமாகும் என்பதுடன் பாரிய கொள்கலன் கப்பல்கள் கையாளும் திறன் கொண்டதாகும். இந்தியாவின் கொள்கலன் கப்பல்களில் 40% அதிகமான கையாள்கை மேற்கு முனையத்தில் இடம்பெறுகின்றது. இந்தியாவின் அதானி கூட்டு நிறுவனம் ஜப்பானுடன் இணைந்து கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தை அபிவிருத்தி செய்ய முன்னதாக யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. எனினும் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட தரப்புகளால் முன்வைக்கப்பட்ட எதிர்ப்புகளால் அந்த செயற்பாடு கைவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாணத்தில் உள்ள 200க்கும் குறைந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகளை அடுத்த மாதம் 18ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக மாகாண ஆளுநர் AJM முசமில் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 1 முதல் 5ஆம் தரம் வரையான பாடசாலைகளை முதற்கட்டத்தின் கீழ் ஆரம்பிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்மாகாணத்தில் உள்ள 200க்கும் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு நேற்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இணைந்து செயற்பட வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டினுடைய இன்றைய அரசியல் நிலைமை எடுத்துக்கொண்டால் எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய அரசியல் நிலை மாற வேண்டுமானால் பிரிந்திருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி அதே போல சமகி ஜனபல ரேகை என்று சொல்லப்படுகின்ற சஜித் பிரேமதாச இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை உண்டாக்குவதன் மூலமாகத்தான் எதிர்காலத்திலே இந்த கட்சிக்கு அதாவது இப்பொழுது இருக்கின்ற போட்டுவ கட்சிக்கு எதிராக எதிர்மாறாக ஒரு கட்சியை உருவாக்கி அதன் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். ஆகவே இவர்கள் ரெண்டும் பிரிந்திருக்கும் வரைக்கும் இந்த தாமரை அதாவது போட்டு கட்சி நிச்சயமாக ஆட்சியிலே இருக்கும். அதை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே இவர்கள் இணைவது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். கோவிட் 19 பரவல் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் வாகன போக்குவரத்து துணைக்களத்தின் நாராயண்பீட்டர் மற்றும் வேரகர அலுவலகங்களின் சேவைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி கடுமையான கட்டுப்பாடுகளுடன் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து துணைக்களம் அறிக்கையொன்றின் மூலம் அறிவித்துள்ளது. உரிய சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு 0312-677-877 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி தேதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேநேரம் மோட்டார் வாகன போக்குவரத்து துணைக்களத்தின் மாவட்ட அலுவலகங்களின் நடவடிக்கைகள் உரிய மாவட்ட செயலாளர்களது வழிகாட்டலின் கீழ் மேற்கொள்ளப்படும். சேவைகள் தொடர்பில் ஏதேனும் விளக்கங்கள் அவசியமாயின் அலுவலக நாட்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை வாகனங்களை பதிவு செய்தல் தொடர்பில் 0707-677-877 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும். அத்துடன் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் 0707-677-977 என்ற இலக்கத்திற்கும் தொடர்பு கொள்ளுமாறு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது.
மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 0112-677-877 0707-677-877 0707-677-977 இதேவேளை கோவிட்-19 பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த ஆர்ப்பது தொண்டைக்களத்தின் பத்திரமுல்லை பிரதான காரியாலயம் மற்றும் மாகாண காரியாலயங்களின் பணிகள் எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. எவ்வாறு இருப்பினும் தேசிய அடையாள அட்டையை விநியோகிக்கும் ஒருநாள் சேவை தொடர்ந்தும் இடம்பெற மாட்டாது என அறிக்கையொன்றின் மூலம் ஆட்பதிவு துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்ப பத்திரங்கள் பிரதேச செயலகங்களில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.